Reinhard Bonnke oda amma அகதிகளாக ஹிட்லர் இருந்த காலத்துல அவங்க குடும்பம் இருந்திருக்கு. அகதிகளாக போய் ஜெர்மனியை விட்டு அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த அஞ்சு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்ல அந்த அகதிகள் முகாமில ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துனாங்களா அவங்க அம்மா கரங்களை தட்டுவோம் ஹலோ லோயா நீ உப்பா இருந்தினா உன் பிள்ளைய ஆண்டவர் தொடுவாரு கேரண்டி வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன் அல்லேலூயா உன் பிள்ளைய ஆசீர்வதிக்கப்படணுமா எல்ஐசி இன்சூரன்ஸ் இல்லங்க யுனைடெட் இன்சூரன்ஸ் இல்ல உப்பா இரு அம்மா உப்பா இருங்க அப்பா அல்லேலூயா 9 வயசுல அவர் அந்த காசு எடுக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு நிக்க வச்சு கண்ணோட கண்ணு பார்த்தாங்களா நீ திருடன இல்ல ஆமா அது பண்ணது தப்பு இல்ல அவங்க அம்மா கண்ண அவனால பார்க்க முடியலையா அவர் சொல்றாரு பல வருஷம் கழிச்சு அந்த நாளை என்னால மறக்க முடியல அப்ப நீ பண்ணது தப்பு தானே ஆமா இனிமேல் திருடுவியா நான் திருட மாட்டேன் மன்னிப்பு கேப்பியா மன்னிப்பு கேப்பேன் அவங்க தோள் மேல கைய போட்டாங்களா அவங்க அம்மா ரெண்டு பேரும் இப்ப பாவ அறிக்கை பண்ணு ஆண்டவரே நான் பண்ணது தப்பு இனிமேல் நான் திருட மாட்டேன் அன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த 9 வயசு சிறுவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அசைவான் அந்த நாள் அவர் சொல்றாரு நான் ரட்சிக்கப்பட்டேன் கரங்களை தட்டும் ஹல்லேலூயா 9 வயசுல தேவனுக்காக நான் பாவி 9 வயசுல சில பேர்ட்ட நான் சொல்வேன் உன் பிள்ளைய கொஞ்சம் பார்த்து நடத்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஓபன் டோர் எல்லாம் இருக்கு பிசாசு உள்ள நுழைஞ்சிரும் பச்சை குழந்தை 9 வயசு பச்சை குழந்தை என்னெல்லாம் பேசுறீங்க பச்சை குழந்தை என்னெல்லாம் பாக்குது தெரியுமா 9 வயசுல சினிமாவை பார்த்துட்டு அதுக்குன்னு சில ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா பெற்றோர்களே பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் 9 இயர்ஸ்ல என்னென்னமோலாம் ஆயிடும் 9 வயசுல அவன் சொன்னானா இந்த இயேசு எனக்கு வேண்டும் வைராக்கியமாக அவன் அவனுடைய உள்ளத்துல என்ன நடந்ததுன்னு அவன் அம்மாக்கு கூட தெரியாதான் அன்னையில இருந்து ஒரு புது பிறவியா அவன் வாழ்ந்தானா 11 வயசுல 1951 ரெய்னார்ட் பாங்கே வாஸ் பார்ன் இன் 1940 அவருடைய உள்ளத்துல சிறு வயதுல இருந்து ஆப்பிரிக்கால ஊழியம் செய்யணும்பா அவர் ஒரு வெள்ளையர் ஆமென் ஹி வாஸ் எ ஜெர்மன் ஆனால் ஆப்பிரிக்கால அந்த பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல இந்தியாவை விட மோசமா இருக்கும் அந்த நாட்டுல போய் நான் ஊழியம் செய்யணும்னு 11 வயசுல 1951 ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்தாராம் அவர் அவர் வந்து ஒரு செய்தியை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்த அந்த ஊழியர் அவர் சத்தியம் சொல்லும் போது அவர் அவர் பேசும் பொழுது அந்நிய பாஷையை பெற்றுக் கொண்டாராம் ரெய்னார்ட் பாங்கே அட் தி ஏஜ் ஆஃப் 11 11 வயசு அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றாராம் பிறகு அவர்கள் அவங்க அம்மா அப்பா பைபிள் ஸ்டடி போவாங்களாம் அப்போ ரெய்னார்ட் பாங்கே சொல்லுவாரா நான் பைபிள் ஸ்டடிக்கு வரேன் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடாது அம்மா நான் வரேம்மா இந்த காலத்துல பிள்ளைங்க சொல்லுவாங்க அம்மா நான் அந்த டிவி சீரியல் சித்தி பாக்கணுமா சித்திக்கு பிறகு ஒன்று வருதுமா அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் உன் நேரத்தெல்லாம் குடித்து கொண்டு வீணாக நேரத்தை பொழுது போக்கி கொண்டு பிசாசு மாதிரி வந்திருக்குது டிவி அல்லேலூயா ஆனா ரெய்னார்ட் பாங்கே சொன்னானா அம்மா நான் பைபிள் கிளாஸ்க்கு வரணும் பைபிள் ஸ்டடி பெரியவங்க தான் பைபிள் ஸ்டடி பண்ணணும் நீ எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடாது இப்படியாக அவன் கேட்டுக்கணும் ஒரு நாள் அவன் தாயை பார்த்து அவன் அம்மா நான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும் அவங்க அம்மா அவன் கண்களை பார்த்தாங்களாம் கண்ணில் தார தாரையா தண்ணி ஊத்துச்சான் அம்மா நான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும் என்ன கூட்டிட்டு போங்க அவங்க அம்மா பார்த்தாங்களாம் சம்திங் ஹஸ் ஹேப்பன் டு மை சைல்ட் என் பிள்ளையின் உள்ளத்துல ஏதோ நடந்திருக்கு 11 வயசுக்கு தாய் தகப்பனோடு பைபிள் ஸ்டடிக்கு போனா நாம் கரங்களை தட்டும் ஹல்லேலூயா ஆமென் முதலாவது வேத அறிவு முக்கியம் பயங்கர முக்கியம் ரெய்னார்ட் பாங்கே அதை உணர்ந்து கொண்டார் அவர் நினைத்தாராம் அவர் உள்ளத்துல லண்டன்ல படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஹல்லேலூயா வெறித்தனமாக ஜெபிக்க ஆரம்பித்தார் 17 வயதிலே லண்டனுக்கு அவர் ஒரு ஊழியத்துக்கு போக ஆண்டவர் கிருபை கொடுத்தார் கரங்களை 17 வயசிலே லண்டன் போயிட்டு வந்தாரு அவங்க அப்பா ஒரு சபை வச்சிருந்தாங்க அவங்க அப்பா சொன்னாரா ஒரு சான்ஸ் கூட அவங்க அப்பா கொடுக்கல அவங்க சபையில இன்னைக்கு நீ செய்தி கொடுக்கறாயா என்று சொன்னாரா வர ஞாயிற்றுக்கிழமை நீதான் செய்தி ரெய்னார்ட் பாங்கே பயங்கரமா தலைக்கீழ நின்னு ஜபிக்க ஆரம்பித்தாராம் எங்க அப்பாவுக்கு எதிர என் அபிஷேகத்தை தேவன் வெளிப்படுத்தணும் அல்லேலூயா அந்த நாளிலே எழுந்தாராம் ரெய்னார்ட் பாங்கே அவங்க அப்பா பார்த்தாராம் ஒவ்வொரு மக்களும் சபையில கதறி அழும் பண்ணமாக சுவிசேஷத்தை அந்த நாளிலே பிரசங்கம் செய்தாராம் அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது அவருடைய வயது 17 19 வயதிலே ஆண்டவர் அவருக்கு லண்டனுக்கு போய் வேதாகமத்தை படிக்க தேவன் ஒரு கிருபை கொடுத்தார் கரங்களை தட்டுவோம் பெரியமானவர்களே ஹல்லேலூயா அதிலே ஒரு பெரிய காரியம் 19 வயசுல அவர் ஜெர்மன் நாட்டுக்காரர் அவருக்கு இங்கிலீஷே வராதான் ஆனா அவங்க அப்பாட்ட சொன்னாரா நான் லண்டன்ல தான் போய் படிப்பேன் அவங்க அப்பா கேட்டாரா உனக்கு தான் இங்கிலீஷே தெரியாது நான் கத்துக்குவேன்
லண்டனுக்கு அவர் போய் அந்த ஹாஸ்டல்ல சேரும்பொழுது அவங்க என்ன பேசுறாங்கன்னு இவருக்கு தெரியாதான், இவங்க என்ன பேசுறாங்கன்னு அவருக்கு தெரியாதான். ஆனா பயங்கரமான ஒரு வைராக்கியம், என்னால முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த இந்த வாலிபனுடைய அந்த அக்னியை பார்த்து அங்க இருக்கிற ப்ரொஃபசர் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாராம். மூன்று மாதத்திலே டிரான்ஸ்லேட்டர் இல்லாம அதே லண்டன் காலேஜ்ல ரெய்னால்ட் பங்கே பிரசங்கித்தாராம். கரையில தட்டுவோம் பிரியமானவர்களே. மூன்றே மாசத்துல Within 3 months, Reinhard Bonnke preached in English. He did not know English when he went to London when he was 19 years old. If you want to be used, God can use you. வாழ்க்கை யோசிச்சு பார், என்ன பண்ணிருக்கேன், 25 வயசு எனக்கு என்ன பண்ணிருக்கேன், சொல்லும்படியா என்ன பண்ணிருக்கேன், எனக்கு 27 வயசு, எனக்கு 30 வயசு, எனக்கு 35 வயசு. What have I done for God? இல்லப்பா கடவுளுக்கே நீ பண்ண வேண்டாம், எங்க அப்பா அம்மாக்கு நான் பண்ணிருக்கேன், என் தாத்தா பாட்டிக்கு நான் பண்ணிருக்கேன், அரசாங்கத்துக்கு நான் பண்ணிருக்கிறேன், என் வேலையில நான் பண்ணிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு டென்ட் போட சொன்னாராம். ரெய்னார்ட் பாங்கி போட்டாராம் டென்ட். சாதாரண டென்ட் இல்ல, அப்படி இப்படி டென்ட் இல்ல, 34,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரே டென்ட். கைகளை தட்டுவோம். ஒரே தடவையில் 34,000 உட்கார்ற மாதிரி அந்த டென்ட்டை பாருங்கள். கரங்களை தட்டுவோம் பெரியமானவர்களே. இந்த டென்ட் தான் வித் கார் பார்க்கிங் எவ்ரிதிங். 34,000 பீப்பிள். வென் யூ எய்ம் ஃபார் த ஸ்கை, காட் வில் டேக் யூ டு த ஸ்கை. நீ வானத்தை நீ கையை வைத்தால் கர்த்தர் உன்னை வானத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வார். கரங்களை தட்டுவோம். போதும்பா, ஒரு 100 பேர் வந்தா போதும், ஒரு 10 பேர் வந்தா போதும், ஏதோ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு அப்படியே இருந்தா அப்படியே தானே இருப்ப. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துல நீ போயிருக்கிற, அங்க என்ன சாதிச்சிருக்க, எத்தனை வருஷம் ஆச்சு நீ கல்யாணம் ஆகி, ஒரு 10 வருஷம் இருக்குமா, அந்த குடும்பத்துல நீ என்ன சாதிச்சிருக்க, உன் கணவரை பத்தி யாராவது உன் பொண்டாட்டி எப்படின்னா தங்கம்னு சொல்லுவாரா, சொக்க தங்கம் என் பொண்டாட்டின்னு சொல்லுவாரா, சொல்லலன்னா உப்பு இல்ல உனக்கு, சாரமற்று போயிருக்க. உங்க அம்மாவை பார்த்து, சில ஆம்பளை பிள்ளைங்களோட இங்க வர வாலிபர்களோட அம்மாவை கேட்பேன், என்ன பண்றான், ஒரு பக்கெட் தண்ணி தூக்க மாட்டேன்றான் சிஸ்டர், ஒரு பக்கெட் தண்ணி தூக்க மாட்டேன்றான், அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு கோயில் போயிடுறான் சிஸ்டர். சாரமற்று போயிருக்கிறாய், குப்பை தொட்டி. உன் அம்மா பாக்கு பக்கெட் தண்ணி உன்னால தூக்க முடியல, வயதான அம்மா பம்ப்ல தண்ணி அடிச்சு அவ போய் உன்னை காலேஜுக்கு அனுப்புறா, உன்ன வேலைக்கு அனுப்புறா, நீ பெரிய மைனர், உன் அப்பாவுக்கு என்ன உதவி செய்யற. ரெய்னார்ட் பாங்கே அவங்க அப்பா அம்மாக்கு நல்ல ஒரு மகனாக இருந்தார். நீ முதலாவது தாயும் தகப்பனையும் நீ கணம் செய்தால் கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டுவோம். ப்ரமோஷன் இல்லையே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே ஒன்றும் இல்லையே என்று சொல்லி நீ சொன்ன, யோசிச்சுப்பான் வாழ்க்கையில எங்கேயோ உப்பு குறைஞ்சிருக்கு. அல்லேலூயா, எங்கேயோ உப்பு குறைஞ்சிருக்கு. 65 வயசு ஆகுதுங்க ரெய்னார்ட் பாங்கேக்கு, பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கிறார், துள்ளி குதித்து கொண்டு இப்பொழுதும் சுவிசேஷம் சொல்லுகிறார். லட்ச லட்சமா அவருடைய கூட்டத்துக்கு வராங்க. கரங்களை தட்டுவோம். லட்ச லட்சமா. உன்னுடைய தரிசனம் என்ன? ஏமி கர்மேக்கல் என்று சொல்லி ஒரு சகோதரி சின்ன வயசுல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். இந்த உலகம் சமுதாயம் மோசமா இருக்குது. இந்தியாவை பார்த்தா, இந்தியாவுல சின்ன சின்ன பிள்ளைகளை தாசிகளா டெம்பிள்ல கொடுத்துறாங்க, கோயில்ல கொடுத்துறாங்க. அல்லேலூயா. குட்டி குட்டி பிள்ளைங்களை, பெண் பிள்ளைகளை வளர்க்க முடியாம அவங்க கொண்டு போய் கோயில்ல கொடுத்துறாங்க. அந்த கோயில்ல தாசியா வளருது அந்த பிள்ளை. ஐரிஷ் நாட்டு பெண்மணி ஏமி கர்மேக்கல் இதை பார்த்தா, இந்த உலகத்துல நான் ஏதாவது செய்யணும்பா. அந்த நாட்கள்ல அவ சம்பாதிச்சாதான் அவ வீட்டுல சில பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, என் வருமானம் போச்சுன்னா என்ன ஆகுறது, ஏமி கர்மைகளுடைய வருமானம் தான் அவங்க வீட்டுல சாப்பாடு போடுது. ஒரு நாள் ஆண்டவர் கூட்டாரு, ஏமி ஐ வாண்ட் யூ, வே லார்ட் டெல் மீ வே கேன் யூ கம் டு இந்தியா, நீ இந்தியாவுக்கு போவாயா ஏமி. ஏமி அவங்க அம்மாவை பார்த்தாளாம். அநேக தங்கு தான் தங்கச்சிமார்கள் அண்ணன்மார்கள் அவங்க அம்மா சொன்னாங்களா, போ, காட் ஹஸ் கால்ட் யூ, கோ. ஏமி கர்மேக்களுக்கு அழகான பிரவுன் ஐஸ். அவ சின்ன வயசுல இருக்கும்போது ஐரிஷ்கார பெண்களுக்கு ப்ளூ ஐஸ் இருக்குமா. அவ ஒரு நாள் எல்லாம் மத்திய நைட் எல்லாம் ஜோம் பண்ணலாம், ஜீசஸ் என்னுடைய பிரவுன் கண்களை ப்ளூவா மாத்துங்க. ஷி ஹேட் பிரவுன் ஐஸ். நைட் எல்லாம் ஜோம் பண்ணலாம். ஏன்னா அந்த ஐரிஷ்ல உங்களுக்கு ப்ளூ கண் இருந்தா எப்படி இருக்கும், நீங்க போய் ஒரு கிலோ சக்கரை கொடுப்பா அவங்க கண்ணையே பார்ப்பான். சோ அவளுக்கு வந்து அவளுடைய நாட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளூ ஐஸ் கேட்டாலாம். நைட் எல்லாம் ஜோம் பண்ணலாம், காலையில எழுந்து பார்க்கும்போது அதே பிரவுன் ஐஸ் தானா. அப்பொழுது அவளுக்கு விளங்கவில்லை. அன்றே ஆண்டவர் முன்குறி திட்டாரு, நீ இந்தியாவுக்கு போக போற, கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டுவோம். நீ இந்தியாவுக்கு போக போற. அப்பவே பிரவுன் ஐஸ் அவளுக்கு. 17 வயதுல அவள் நாட்டை விட்டு மிஷினரியாக வெளியே வந்தாள். 28 வயசுல இந்தியாவுக்கு வந்தா. அவ போய் அந்த கிராமத்துல போய் சுவிசேஷன் செய்யும் போது கிராமத்து மக்கள் எல்லாம் அவ கவனம் தொட்டு தொட்டு பார்த்தாங்களாம், இடி இடி பார்த்தாங்களாம். எதுவுமே அவ சொல்றது எதுவுமே கேட்கவே இல்லையா. அப்ப அவ பார்த்தாளாம்,
அவங்களோட நான் கலந்துறணும். அல்லேலூயா. என் கவுனை நான் கழட்டணும். அந்த கவுனை கழட்டிட்டு சாரி கட்டினாலா. அல்லேலூயா. சாரி கட்டி அந்த மக்களோட மக்களாக கூழை குடித்துக் கொண்டு ஏமி கர்மேக்கல் இந்தியாவுக்கு வந்தார்களாம். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஏமி கர்மேக்கல் இந்த உலகத்திற்கு உப்பாக வாழ்ந்த ஏமி கர்மேக்கல் பல பிள்ளைகளை குட்டி பிள்ளைங்களை சாக கழுத்து நெரிச்சு சாக நினைச்ச பிள்ளைங்களை எடுத்து வளர்த்தாலாம். ஒரு நாள் அவள் ஆண்டவரிடம் கேட்டா. இங்க இருக்கும்போது சில 65 வயசு அம்மாமார்கள்லாம் சொல்லுவாங்க, எடுத்துக்கங்க ஆண்டவரே, என்ன நான் என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே. எங்க அம்மா சொல்லுவாங்க, இனிமேல் என்ன எடுத்துக்கங்க, என்ன எடுக்கிறது, 65 வயசுல பயன்படு ஆண்டவருக்கு, உட்காந்து ஜெபி. என் சின்ன தங்கச்சி சொல்லுவா என்கிட்ட, பாலாக்கா அம்மா ஜபிக்கிறது இல்ல, ஓஹோ நல்லா எல்லாம் நிறைவா இருக்கனால ஜபிக்கிறது இல்லையா. ஆமே. 65 வயசுல 80 வயசு என்ன, ஆண்டவருக்காக நீ பயன்படு. கரங்களை தட்டுவோம். 65 வயசான எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா கடமை எல்லாம் முடிச்சு மேல அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹெவன் போயிடலான்னு பாக்குறாங்க. ஏமே. 65 வயசுல நடந்துட்டு இருந்தாங்களாம் ஏமி கர்மேக்கர், ஆண்டவரே யூஸ் மீ. 65 வயசுல 28 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இந்தியாவில பயங்கர ஊழியம் பண்ணாங்களாம். இப்படி அப்படி இல்ல, அநேக கஷ்டங்கள், முக்காடு போட்டுட்டு போய் கோயில போய் குழந்தைய திருடிட்டு வருவாங்களாம் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு. அப்படி இப்படி ஊழியம் இல்ல, கார்ல போற ஊழியம் இல்ல, பயங்கரமான பயங்கரமான ஊழியம். 65 வயசுல ஆண்டவர் என்ன பயன்படுத்தும், யூஸ் மீ அப்படின்னாங்களாம். ஆண்டவர் ஒரு பெரிய குழி இருந்துதான் தமாள்னு உண்டாங்களாம். கீழே உழுந்தவங்க எந்திரிக்கும் பொழுது 20 வருஷம் படுக்கையில படுத்து விட்டார்கள், கால் உடைந்தது. 20 வருடம் படுக்கையில இருக்கும் பொழுது 65 வயதுக்கு அப்புறம் 13 புக்கு எழுதுறாங்க. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. அந்த 13 புக்கு இப்போ ரத்தத்தால படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு பயங்கர எழுச்சி பண்ணும் புத்தகங்கள். கடைசி வரைக்கும் உப்பாக வாழ்ந்தார்கள் ஏமி கர்மேக்கல். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எவ்விதமாக நீ வாழ்கிறாய் சகோதரியே, இந்த நாளில் உன் வாழ்க்கையை யோசித்து பார். எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. உன் ஏழாமையே ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்க நல்ல உன்னுடைய உடல் உறுப்புகள், உனக்கு ஆரோக்கியம். He has given you health, He has given you everything, but still you are murmuring. ஆனால் இன்றும் உருவுறுத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக நீ ஏதாவது செய்தால்தான் ஆண்டவர் உனக்கு ஏதாவது செய்வார். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கரங்களை தட்டணும், நல்லா.